நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க வார்த்தை ஒரே வார்த்தை வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தால் அதுக்கு அர்த்தம் மாறும் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு ஐயா வந்தவங்களாம் வயிறார சாப்பிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் காசு வாங்காமியில் இருக்கேண்ணே டோக்கனில் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்க அதே வார்த்தையை ஒரு பெத்த தாய் சொல்லுது வயிறார சாப்பிடுங்க ஐயா ரெண்டும் ஒரே வார்த்தை தான் ஓட்டல் ஓனர் சொல்கிறது கல்லா பெட்டியை நிறைக்கிறதுக்கு பெத்த தாயினுடைய வாயிலிருந்து வர்றது தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கும் அன்புக்கும் ஒரே வார்த்தை தான் எங்கேருந்து வருதா அதனுடைய விளைவு மாறும் அப்படிப்பட்ட பேச்சு இந்த சென்னை நகரத்தினுடைய பல சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியாது டி நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குது ஒருத்தர் கேட்டேன் டி நகர்னால் என்னையானா அங்கே நிறைய டீ கடை இருக்குங்க அதனால தான் டி நகர்னு பேர் வச்சுருக்காங்க அட மடப்பில் டி நகர்னால் டீ கடை வச்சுருக்க கா நகரா தியாகராய நகர் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அவர் யார் சார் பி டி தியாகராயருங்கிறவர் கட்சியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவர் சென்னை மாநகராட்சியில் ஆங்கிலேயர்கள் மேயர்களாக இருந்தபோது முதலாவதான தமிழ் மேயர் சென்னையின் மாநகராட்சிக்கு சார் பிடி தியாகராயர் தான் சென்னை மாநகராட்சியினுடைய முதற் தமிழ் மேயர் அவருடைய சிறப்புகளுக்கு தனி புத்தகமே போட்டிருக்காங்க இன்றைக்கி எல்லாம் ஓட்டுரிமை பெற்று ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் இருந்த அந்த நீதி கட்சி வாங்கி கொடுத்த உரிமை தான் பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமையே அவர்கள் வாங்கி கொடுத்த உரிமை தான் இப்படிப்பட்ட அவருடைய பேரில் ஒரு நகர் லஸ் கார்னர் அப்படின்னு சொல்கிறான் லஸ் லஸ் கார்னர் அப்படின்னு சொல்லி லஸ் கார்னர்ல தான் எங்கள் மாமா பக்கத்தில் கூடியிருக்காரு அதுக்கு ஏன் லஸ்ஸுன்னு பேர் வந்துச்சு லஸ் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தைக்கு ஒளியின் பேர் அங்கே ஒரு சின்ன மாதா கோயில் இருக்கு அதுக்கு பேர் ஒளி மாதா கோயில்னு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடினா யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோயில் கட்டி சென்னையில் அந்த மாதாவினுடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் பிரகாச மாதா ஆலயம்னு பேர் அப்போ ஒளி மாதா ஆலயத்தை தான் லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் லஸ்கார்னர்னு பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வீரர் சிலை இருக்கேன் அவர் பேர் மேலே உட்காந்துருக்க ஒரு பேர் தாமஸ் மண்ட்ரோ அந்த உட்காந்துருக்க ஒரு பேர் யாருக்காவது தெரியுமா யாரோ ஒரு குதிரைக்காரன் சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்கண்ண இந்த தாமஸ் மன்றோங்கிறவர் யாருன்னா திப்பு சுல்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரில் ஒரு போர் வீரனாக வந்து அதில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நல்ல பேர் வாங்கி கடைசிக்கு ஒரு கவர்னராக ஆகிற அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன் தான் இந்த தாமஸ் மன்றோ அவனுடைய சிலை தான் அந்த குதிரை வீரன் சிலை அவர் மேலே அப்படியே உட்கார்ந்துருக்கார் தலைப்பு அருமையான தலைப்பு சமுதாயத்தின் வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நேற்றைய வரலாறா இன்றைய சாதனையா நாளைய ஐயா காதல்னு நான் பேசுறீங்க உன் கேட்குறேன் காதல்னு பேசுறவங்களுக்கு எப்படி எப்படிலாம் நம்மால் காதல் பண்ணுறான் தெரியுமா உடக்கரை ஓரத்தில் உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் ஒன்றா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து வேணும் ராப்பகலா தூக்கம் இல்ல ராசாத்தி ஓ நெனப்பு போத்தி படுத்தாலும் போகவில்லை ஓ சிரிப்பு நீ இருந்த போது மடி நித்தம் ஒரு பாட்டை எழுத கண்ணால் கண்டால் கண்ணால் கண்டால் பின்னால் வரைகிறேன் பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ பாக்குறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல என் மடி அன்பா தானே நானும் கேட்குறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளையும் லவ் பண்ணிருச்சு நம்ம ஆளுக்கு தெரியாது லவ்ல பாசன்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் அந்த பிள்ளை கழட்ட போகுது பியூசுன்னு அதே மாதிரி அந்த பிள்ளை இந்தவனுக்கு வந்து பியூசை கழட்டி விட்டுச்சா அதையும் ஒரு தான் சொல்லணும்னு நினைக்கிறான் எந்த பாட்டுல தெரியுமா பெண்ணெல்லாம் பூமியின்னு சொல்லி வச்சாங்க அவ பூமி போல பூகம்பத்தால் அழிப்பதனாலா பெண்ணெல்லாம் சாமியின்னு சொல்லி வச்சாங்க அவ சாமி போல கல்லாவே இருப்பதனாலா பெண்ணெல்லாம் நதிகளின்னு புகழ்ந்து வச்சாங்க அதிலெல்லாம் ஆண்கள் வீழ்ந்து மூழ்குவதாலா நம்பி விடாதே பொண்ண நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பிவிடாதேன்னு நம்பி விடாதேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் காதல் பண்ணிட்டு தெரியுறான் ஐயா ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா நேற்றைய வரலாற்றுல அதிசயம் இன்னைக்கு காதலியை கட்டினாலே என்ற அதிசயம் உண்மையா இல்லையா பெண்களை மட்டுமே குறை சொல்ற ஆம்பளை கிடையாது நானும் ஆம்பளையா இருக்கிறதுனால ஆம்பளையில குத்தம் சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளை பார்த்து கவிதை எழுதுறேன் எப்படி தெரியுமா அன்பே ஆருயிரே சிற்பமா இருக்கும் உனக்காய் கட்டவா தாஜ்மஹால் அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா மூதேவி முண்டோம் கர்ப்பமா இருக்கிற எனக்கு கட்டடா தாலின் ஆக காதல் என்பது இப்படி மாறிக்கொண்டிருக்க இன்றைய சாதனைன்னு சொல்றவங்க எப்படி உருப்பட முடியும்னு நான் கேக்குறேன் ஐயா இதெல்லாம் பரவாயில்ல இன்னொரு கவிதை எழுதுறேன் என்ன தெரியுமா நான் உன்னை பார்த்து சிரித்தேன் உன் கன்னத்தில் குழி விழுந்தது நீ என்னை பார்த்து சிரித்தா என் வாழ்க்கையே குழியில் விழுந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த சாதனைன்னு சொல்லிட்டு கோமாளித்தலை பண்ணிட்டு இருக்காங்க உண்மையில் இங்கே இந்த அரசை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மதுக்கடையில் வாகனத்தை கொண்டுட்டு வரான் ஆனால் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அப்போ வந்தவன் என்ன வாடகை சைக்கிள் வாங்கிட்டா போவான் எங்கே பான்புராக்கு போடலாம் நான் பஸ் ஸ்டாண்டில் துப்பக்கூடாது அப்போ முன்னவெண்ண பாக்கெட்லேயா துப்புவான் இது பரவாயில்லைங்க பஸ் ஸ்டாண்டில் துப்பக்கூடாதுன்னு வாய்க்குள்ள வெவ் வெவ்வொன்னு வச்சிருக்கேன் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்படி கண்ணாடியை திறந்துட்டு உப்புன்னு துப்ப போறான் பின்னாடி உட்காந்துருக்கு ஆயா என்ன வேர்க்குன்னு சொல்லிட்டு ஒரே அடி சாத்து கண்ணாடியோட சேர்த்து வாயை அப்படியே தனியாக பிச்சுக்குச்சு இப்படியெல்லாம் நடக்குது இந்த சமூகத்துல ஆக இன்றைய சாதனைகள் சொல்லிட்டு நீங்க பண்ற கோமாளித்தனத்தை பார்க்கலாம் இது பரவாயில்லைங்க ஒரு பொண்டாட்டி போய் புருஷனை கேட்குறா ஏ எரும மாட்டு எரும மாட்டு காரணம் இல்லாம குடிக்க மாட்டேன்னு சொன்னடா நாயே அப்புறம் என்ன வந்தேன் ஏ என் டிட்டாடடி நான் எடுத்துக்கிட்டுமா குடிச்சேன் என்னுடைய மகன் இருக்கல நம்ம மையன் நமக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் பிறந்தால அவன் ராக்கெட்டு விடுறதுக்கு பாட்டில் கேட்டான் அதனால குடித்தேன்னு ஏயா பாட்டில் கேட்டான்னா சோடா குடிச்சிட்டு கொடு ஒரு பீரை குடிச்சிட்டு கொடுக்குறான்னு அதாங்க சொல்லுவாங்க பழமொழி குடித்தவனுக்கு வந்து எப்படி வேணால் காரணம் சொல்லலாம் ஆக மதுவு நாள் அடிபட்டு என்ற இளைஞர்களுடைய சாதனைன்னு சொல்கிறது ஒரு கேலி கூத்தா இருக்குது நாளைய திட்டம்னு பேசுகிறாங்க நாளைங்கிறது பிறக்காத குழந்தை பிறக்காத குழந்தையை பற்றி பேசுவதற்கு வந்து எனக்கு நேரத்தை வந்து நான் செலவிட வர ஐயா ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிறேன் என்ன தெரியுமா ஒவ்வொரு இடங்களுக்கும் தலைவருடைய பெயரை வச்சாங்க அதாவது அண்ணா சாலைன்னு வச்சாங்க காமராஜர் அந்த ஏர்போர்ட்டு காமராஜருடைய பேரை வச்சாங்க இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் தலைவர்களுடைய பேரை வச்சிருக்கார்கள் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய வரலாற்றை பின்பற்றி இன்னைக்கு சாதனை படைக்கணும் தானே ஐயா மதுரை சொல்லலாம் தூங்கா நகரம் தூங்கானபுரம் அதை வந்து நம்ம போட்டு சொல்லுவோம் தூங்கானு சொல்லுவோம் கோவில் சொல்லுவோம் அதில் மீனாட்சி அம்மன் கோயிலில் நான்கு கோபுரங்கள் இருக்கும் அது நான்கு திசையிலேயே இருக்கும் ஆனா தெற்கு திசையில கோபுரம் மட்டும் ஒரு அடி உயர்ந்திருக்கும் ஏன் தெரியுமா இந்தியாவிலே எந்தெந்த திசையிலே எந்தெந்த நாடு இருந்தாலும் தெற்கு திசையிலே வாழக்கூடிய தமிழனுடைய கலாச்சாரம் ஒருபடி ஓங்குதுச்சுன்னு சொல்லுச்சுன்னா அதுதான் சார் எங்களுடைய நேற்றைய வரலாறு ஐயா நான் இன்னைக்கும் சொல்றேன் தமிழகத்தில் சாதனை படைத்து தமிழையும் தமிழ் மக்களையும் இன்றளவும் வாழவும் வளரவும் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னை பொறுத்தவரை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களாக மட்டுமே இருக்க முடியும் ஐயா அவருடைய சாதனைகளை பற்றி பேசுவதற்கு இந்த ஒரு மேடை போதுமா இருந்த போதிலும் காலத்தின் கட்டாயம் என்னை சொல்ல சொல்கிறது தெரிந்ததை சொல்லித்தான் பார்ப்போம் என்று நினைக்கிறேன் அவருடைய ஆயிரம் ஆயிரம் சாதனைகளுள் ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன் நான் ஒரு பெண் என்பதால் பெண்ணை சார்ந்த சாதனையை கூற விரும்புகிறேன் அவர் பெண்களுக்காக என்ன கூறினார் என்று தெரியுமா ஆணும் பெண்ணும் இணை ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் துணை சட்டத்தின் முன் இருவரும் சமம் அந்த சமத்துவ கோட்பாட்டில் சமரசம் என்ற பேச்சு கேடமில்லை என்று கூறி சாதனை படைத்தவர் தான் ஐயா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆனா ஓ வயசுக்கு அவருடைய குரலை பேசணும்னு நீ முயற்சி எடுத்து பேசின ஆனா அவருடைய குரல் உன்னுடைய குரலில் கூட இவ்வளவு கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கிறது காரணம் நீ எடுத்துக்கொண்ட பொருள் ரொம்ப அருமையாக இருக்கு ஐயா இந்த கருத்தை மையமாக வைத்து சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெற்றோர் மற்றும் குடும்ப பூர்வீக சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்னும் சட்டத்தினை கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இந்த சட்டம் முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது ஐயா ஐயா சாதனைனா என்ன சாதாரண மனிதர்கள் தங்களுடைய சாதாரண செயல்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை அசாதாரண உயர்ச்சியும் அர்ப்பணிப்பும் கொண்டு நிறைவேற்றுவதே சாதனை வெறும் சமுதாயம் வளர்ச்சி அடையாது மட்டுமே சமுதாயம் வளர்ச்சி அடையும் சாதனைகளின் உடனடி வெளிப்பாடுதான் யா சமுதாய மறுமலர்ச்சி மற்றும் மாற்றம் உதாரணமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா கத்தி இன்றி ரத்தம் இன்றி அண்ணல் காந்தியடிகள் சுதந்திரம் பெற்று தந்தாரே அது சாதனை ஏன் விடாமுயற்சியால் விளைந்ததுதானே விமான பயணம் அது சாதனை இதைப் போன்ற பல சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் நேற்றைய வரலாறு என்பது நிலாவை பார்த்து குழந்தைகளுக்கு சோரூட்டிய காலகட்டம் ஆனால் இன்றைக்கு நிலாவிலேயே சென்று சோர் ஊட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உதாரணமாக நாம் செவ்வாய் கிரகத்தை எடுத்து பார்த்தோம் என்றாலும் செவ்வாய் கிரகத்திற்கு நம் பாரத நாடு முதன் முதலாக செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு முன்னால் உலக நாடுகளில் இருந்து மொத்தம் ஐம்பத்தி ஒன்று செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டன அமெரிக்காவோ ஐந்து முறை தோல்வியடைந்தது ரஷ்யாவோ பத்து முறை தோல்வியடைந்தது பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல பல முறை தோல்வியடைந்தன சீனாவும் ஜப்பானும் முதன் முதலாக தோற்ற பின்பும் முயற்சியே எடுக்கவில்லை

முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி பேருக்கு பிள்ளை என்று பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் உன் கண்ணில் நீர்வழிந்தால் என் நெஞ்சில் சிவாஜி கணேசன் ரிட்டையர் ஆகிட்டு தன்னுடைய வயதான மனைவியை பார்த்து பாடினது என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்பா இருப்பினோன்னே மகன் வந்து ஒரு நிமிஷம் இருப்பான் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான டேட்டா எடுக்கணுங்கிறேன் அவர் இருமிய மக சொல்லுது இந்த எங்கள் எங்கள் வீட்டுக்காரரு பிள்ளைய போய் கூட்டு வர சொல்லியிருக்காரு இந்த கூட்டு உடனே அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன் டேடின்னு ஆனால் இவ்வளோ பேர் ஓடின பிறகு கூடையே அந்த இருமலுக்கான வ இருமலை சரி செய்வதற்கான வழியை தேடுவது வாழ்க்கை துணை என்ற மனைவி மட்டும்தான் அதனால தான் அந்த பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு இப்படி ஒவ்வொரு குடும்பமும் வளர்ச்சி பெற்றுச்சுன்னா நிச்சயமாக நம்ம சமுதாயமும் வளர்ச்சி பெறுங்க ஐயா அதனால தான் சொல்கிறேன் நாளைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நாளைய திட்டங்களேன்னு சொல்லி ஐயா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது யாராவது நோயாளிகளோ இல்லை நோயாளிகளை சேர்ந்த யாராவதோ மருத்துவரையோ செவிலியரையோ தாக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த தாக்கணவங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடக்கூடிய ஒரு சட்டம் இன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஆனா அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் உருவாக்கக்கூடியதே அந்த ஆசிரியர்கள் தானங்க அந்த ஆசிரியர்களுக்கு ஏன் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரல அப்படின்றதான் இன்னைக்கு கேள்வி ஆக ஆசிரியர்கள் திரும்ப வந்து மாணவர்கள் நல்லா படிக்கணும் ஆசிரியர்கள் மேல ஒரு மதிப்பு மரியாதையும் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட நாளைய திட்டங்கள் தாங்க உதவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய பழைய சட்டத்தை கொண்டு வாங்க ஆசிரியர்கள் இப்போ உங்களோட நீங்கள் செஞ்ச பெரிய தவறே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிக்க கூடாது ஆசிரியர்கள் மாணவர்களை திட்டக்கூடாது இப்படி இருந்தால் மாணவன் எப்படி படிப்பான் சமுதாயத்தை எப்படி உயர்த்துவான் பழைய திட்டத்தை கொண்டு வாங்க ஆசிரியர்கள் மாணவர்களை நல்ல விஷயத்துக்காக கண்டிக்கணும் படிக்கிற விஷயத்துக்காக கண்டிக்கணும்னு கொண்டு வாங்க நிச்சயமா நம்ம மாணவன் படிப்பா இந்த சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்க ஐயா அதனாலதான் சொல்றேன் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது நாளைய திட்டங்களேன்னு சொல்லி ஐயா ஒண்ணும் இல்லைங்க கஷ்டப்பட்டு நம்மளோட குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ரத்த சிந்தி வேர்வையை சிந்தி நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தா அந்த சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் நம்ம என்னங்கய்யா கையா பண்றோம் ஸ்கூலுக்கு போறோம் கொடி ஏத்துறாங்க கொடி ஏத்தி முடிச்சுடனே முட்டாய் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடுறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்காக பெறப்பட்ட சுதந்திரம் நம்ம நாட்டுக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ஒரு முட்டாயில முடிஞ்சு போச்சுங்களா ஏன் இன்னைக்கு நீங்க பள்ளி பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறீங்க நான் கேக்குறேன் ஏங்க இன்னைக்கு பள்ளிகளுக்கு நீங்கள் விடுமுறை விடுறீங்க அதுக்கு மறுநாள் கூட நீங்க விடுமுறை விட்டுட்டு போங்க அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பள்ளிகளுமே ஏங்குணுங்க அதான் எங்களோட ஆசை அன்னைக்கு நீங்க பாடங்களை நடத்தாதீங்க பாட சம்பந்தப்பட்ட எதுவுமே நடத்தாதீங்க அதற்கு மாறாக தியாகிகளை பற்றி நடத்துங்க நாட்டு பற்ற ஊட்டுங்க அப்போ தான் ஒவ்வொரு தெரியும் ஓ இத்தனை தியாகிகள் நம்ம நாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்களே அப்படி பண்ணும்போது நம்ம காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுடா நம்மளும் நம்ம நாட்டை நிச்சயமாக காப்பாற்றணும் நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் ஒவ்வொரு மாணவன் நினைப்பானா இல்லைங்களா அதனால தாங்க ஐயா சொல்கிறேன் நாளைய திட்டங்கள் மட்டும்தான் சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கு என்னைக்குமே ஆணி இருக்கும் ஐயா இன்னைக்கு நம்ம நாட்டில் எதை வேணாலும் ஒழிச்சிடலாம் ஆனால் ஒழிக்க முடியாத ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் தெரியுங்களா அதான் இந்த மது மதுவை மட்டும் ஒழிக்கவே முடியலைங்க இன்னைக்கு இந்திய குடிமகன்களாக இருக்கிறத விட இந்த குடிமகன்களாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படியே பட்ட காலமாக போய்கிட்டு இருக்குங்க ஐயா நம்ம காலம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடிமகன்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டா எல்லா பொருளையும் போய் அடகு வச்சு குடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தாலியை கூட விற்று குடிக்கிற அளவுக்கு இந்த குடிமகன்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க இந்த வேலையில் இந்த மஞ்சக்கயிறோட அருமை பற்றி யாருக்குமே தெரியறதே இல்லைங்க ஐயா இந்த அருமையான வேலையில மறைந்த ஆட்சி மனோரமா அவர்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் அழகா தன்னுடைய பாடல்ல சொல்லியிருப்பாங்க எப்படி தெரியுங்களா வாசுகிக்கு வள்ளுவரும் கஸ்தூரிக்கு காந்திஜியும் பாசமோடு பூட்டியது எந்த கயிறு எங்க பாட்டியோட பாட்டி வந்து தந்த கயிறு ஹரிச்சந்திரன் சந்திரமதி எம்போன்னு நிக்கையில அடையாளம் காட்டியது எந்த கயிறு ஹரிச்சந்திரன் சந்திரமதி எம்போனு நிக்கையில அடையாளம் காட்டியது எந்த கயிறு இது அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு மஞ்ச கயிறு தாலி மஞ்ச கயிறு அப்படின்னு நான் தன்னுடைய பாடல்ல அருமையா சொல்லியிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அந்த தாலியை கூட வித்து குடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீங்களே பாருங்க எங்களுடைய நேற்றைய வரலாறுல பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிற ஆதாம் ஏவாளோட வரலாற வச்சு தான் சிம்சன் என்கிறவர் இந்த மருத்துவத்துறையே அதிகத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மயக்க மருந்தை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா இன்றைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணையானிருக்கிறது எங்களுடைய நேற்றைய வரலாறு ஐயா கடந்த கால வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடு அனுபவங்கள்ல இருந்து பெறக்கூடிய அறிவு பெற முடியாமலே போயிரும் கடந்த காலத்தை பத்தி சிந்திக்காதவங்க நிகழ்காலத்துல வாழ தகுதியற்றவங்களா கருதப்படுறாங்க கடந்த காலத்தை அந்த பழமைய நாம திரும்பி பார்க்கும்போது தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு வச்சுட்டு போன பண்பாட்ட நாம தரிசிக்க முடியும்யா ஏன் ஒரு குழந்தைய வளர்க்குறதுல பெத்தவங்களோட முயற்சி எவ்வளோ புதஞ்சிருக்குது அதே போல நம்முடைய சமுதாயத்தின் மாற்றத்திலையும் அதற்கான வளர்ச்சியிலையும் நம்முடைய முன்னோர்களின் பங்களிப்பு அதிகமாகவே புதஞ்சிருக்குதுயா காயங்களையும் சோகங்களையும் கடந்து கடும் சுடு சொற்களையும் கேலிகளையும் கடந்து நம்பிக்கையை தளரவிடாமல் வெற்றி தேவதை தன் விலாசத்தை தொட்டும் வரை நடந்தவர்கள் தான் நேற்று வரலாற்றுல சாதிச்சவங்க அந்த வரலாறு தான் இன்றைய சாதனையாளர்களை உருவாக்குது நாளைய திட்டமிடுதலையும் உருவாக்குது எ லோன் எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தன் தௌசண்ட் போர்சப்ஸ் அதாவது ஓர் உபதேசங்களை விட ஒரே ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்வது தான் சிறந்ததுன்னு சொல்லிருக்காங்க அத்தகைய எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து இன்னைக்கு சாதனை நாளைய திட்டங்கள்னு பேசுறாங்களே அவங்களுக்கெல்லாம் பாரதி சொன்னார் பாரதிதாசன் சொன்னார் காந்தி காமராஜர் கலாம் வள்ளுவர் வள்ளலார்னு எடுத்துக்காட்டாக இருந்து மேற்கோள் காட்டுறதுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறதும் எங்களுடைய நேற்றைய வரலாறு தானே ஐயா இன்றைய சாதனைக்கு வித்துட்டது நேற்றைய வரலாற்று நாயர்களான நம்முடைய தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் நம்முடைய தந்தையா இருக்கலாம் ஏன் நம்முடைய தாயா கூட இருக்கலாம் ஐயா ஏன் வரலாறு அப்படிங்கிறது ஒத்தையடி பாதையில பயணிச்சுட்டு இருந்தவன நாலு வழி சாலையில சுகமா பயணிக்க வழிவகை செய்துனா அது எங்களுடைய நேற்றைய வரலாறு தானே புறநானூர் ஐயா அது தமிழரோட வீர வரலாறு அந்த வீர வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டதாலும் மறுக்கப்பட்டதாலும் தான் இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா எங்களுடைய நேற்றைய வரலாறு மறக்கப்பட்டிருக்குல்ல ஏன் மனித நேயம் மனிதநேயத்தோட செயல்பட்டா அதுதான் இன்றைய சாதனைன்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளானா வர்றது மனிதநேயம் இல்ல எங்க மனித நேயத்த பத்தி நேற்றைய வரலாறுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்காங்க அன்றைக்கு முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி ஓரறிவு உயிருக்கு கூட தேரை கொடுத்து உதவினான்னு பாரின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு அத சொன்னா முல்லைக்கு ஏன் தேரை கொடுக்கணும் ஏன் ஒரு கம்போ குச்சி வச்சோ நட்டு வச்சா போதாதான்னு கேலி செய்யக்கூடிய வாட்ஸ்அப் கலாச்சாரம் தான் இன்றைய சாதனையான் கேக்குறேன் உடுக்கை இழந்தவன் கை போல உதவணும் சொன்ன எங்களுடைய வள்ளுவன் வழி வந்த பாரியோட வரலாறு இன்னைக்கு மறக்கப்பட்டதால ஒரு கவிஞன் அந்த சமூகத்தோட அவலத்தை எப்படி தெரியுமா எழுதுறான் வீடுகள் தோறும் திண்ணைகள் இருந்த காலம் வள்ளல் பாரிகள் தோன்றினார்கள் ஆனால் இன்றைக்கு வீடுகள் தோறும் நாய்களை கட்டியதால் நக்சல்கள் பல தோன்றுகிறார்களே நாம் இதுதான் இந்த சமூகத்தின் அவலத்தை சுட்டுதுன்னு சொன்னா இதுதான் உங்களுடைய சாதனையா ஒன்னு சொல்றேன் திண்ணையில விருந்தினர் இருந்தா அமுழ்தம் கிடைச்சாலும் கொடுத்து உண்ணக்கூடிய வரலாறு தான் எங்களுடைய வீர வரலாறு தமிழனோட வரலாறு ஆனா இன்னைக்கு ஃப்ரிட்ஜு பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் எதிரா மாறி நிற்குதுயா ஒரு நாள் மீதமான உணவை கூட ஒரு வாரம் வச்சு உண்ணக்கூடிய பழக்கத்தை இன்றைய கருவி இன்றைய சாதனை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா இது சாதனையா இதுதான் வளர்ச்சியா